Hi friends, welcome to my channel in Samelarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் மசாலா. வாங்க பார்க்கலாம். இங்க இவ்வளவு மசாலா சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்தது நம்ம கால் டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாஸ்தி அவும் கம்மியாகவும் பண்ணிக்கலாம். இந்த முட்டை மசாலா ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ், சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும். பிளெயின் முட்டைக்கு பதில் இப்படி ஒரு மசாலா செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த மசாலா பொடி இதுதான் அந்த மசாலா பொடி. மசாலா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பவுடராக போட்டோன்னா அந்த பேனில், அது வந்து ஹீட்டான பேனில் நம்ம பவுடராக போடும்போது அது திப்பி திப்பியாக இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சுட்டு, பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் பேன் நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போது அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போது கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா இருக்குதுங்க இல்லையா, தண்ணி ஊற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வச்ச அந்த மசாலா, அதை வந்துட்டு இப்போ வந்து இதில் ஊற்றிடலாம். எல்லாமே பார்த்து ஊற்றுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க தண்ணியோ எண்ணெயோ ஊற்றுனா மேலே தெளிக்கோ நல்லா பார்த்து செய்யுங்க. இதில் கூட நம்ம வந்துட்டு கொஞ்சம் பூண்டு கூட தட்டி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் நமக்கு. இது இப்போ வந்துட்டு நல்லா வதக்கிட்டு அதை நமக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் இது கொதிக்க விடணும். நம்ம இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 2 முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். பாயில் பண்ணி அது தோலை உரிச்சாச்சு. நம்ம வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா வந்து முழு முட்டை அப்படி கூட போட்டுக்கலாம். யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு அந்த முட்டை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து நம்ம முழு முட்டையை கூட அப்படியே போட்டுக்கலாம். முட்டை ஆட் பண்ணியாச்சு. முட்டை ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம செய்ய வேண்டியதுதான். ரொம்ப சீக்கிரமாக ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே இந்த முட்டை மசாலா ரெடி ஆகிடும். ரொம்ப நல்ல சைட் டிஷ், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.